ഉപവീതിനമൂർധ്വപുണ്ഡ്രവന്തം ത്രിജഗത്പുണ്യഫലം ത്രിദണ്ഡഹസ്തം ശരണാഗത സ്വാർത്ഥവാഹമീഡേ ശിഖയാ ശേഖരിണം പതിം യതീനാം അസ്മത് ഗുരുപരമ്പരായേ നമഃ. ரெண்டு அதிகரணம் இது வரையும் முடிஞ்சிருக்கு. ஒரு அதிகரணத்துல வித்யா பேதம் கிடையாது, வித்யா ஐக்கியம் அப்படின்னு சாதிச்சார். இரண்டாவது அதிகரணத்துல வித்யா பேதம் தான் இருக்கு, வித்யா ஐக்கியம் இல்லை அப்படின்னு சாதிச்சார். இப்போ மூணாவது அதிகரணத்துல வித்ய ஐக்கியம் சாதிக்க, இந்த வித்ய ஐக்கியம் எவைகளுக்கு அப்படின்னா பிராண வித்யேன்னு ஒண்ணு இருக்கு. இது பிரம்ம வித்ய இல்ல, பிரம்ம வித்ய இல்ல, உத்யேத வித்ய மாதிரி இது ஒரு வித்யா, பிராண வித்யா. இந்த பிராண வித்யில மூணு இடங்கள்ல இது சொல்லப்பட்டிருக்கு. சாந்தோக்கிய உபநிஷது, பிரகதாரண்யக உபநிஷது, கௌசிகி உபநிஷது, இந்த மூணு உபநிஷத்துக்கள்ல இது சொல்லப்பட்டிருக்கு. இவைகளுக்குள்ள வித்யா பேதம் இருக்குதா ஐக்கியம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விசாரம் பண்ண போறேன். இந்த பிராண வித்யன்னு என்னது அப்படின்னு முதல்ல பாத்துக்கலாம். பொதுவா இந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள் பார்த்தோம்னாக்கா முதல்ல வாகிந்திரியம், பேசுறமே அந்த வாகிந்திரியம், அந்த இந்திரியத்துக்கு வந்து வசிஷ்டன் அப்படின்னு பேர். ஏன் அப்படி பேருன்னாக்கா நல்ல வாக் சாதுரியம் யாருக்கு இருக்கோ, நல்லா பேசுறவா. இப்ப நாங்கெல்லாம் உபன்யாசம் பண்றதுக்கே ராக்கி இல்லை, நிறைய பேர் உபன்யாசம் அழகழகா பண்ணுவா. அந்த அழகழகா பண்றதை கேட்டுட்டு அவளுக்கு எல்லா விதத்தினாலையும் ஐஸ்வர்யம் சேரும், அதாவது பணம் கொண்டு இல்லை, எல்லா விதமான ஐஸ்வர்யமும் அவளுக்கு சேரும். அதனால நல்ல வாக்மியா, வாக் சாதுரியம் யாருக்கு நல்லா இருக்கோ, அச்சாளுக்காளா இருக்காளோ அவளுக்கு வசிஷ்டாள் அப்படின்னு வந்துருமா. அந்த வாகேந்திரியத்துக்கு வசிஷ்டன்னு பேர் வந்துருக்கு. வாக்குன்னா வசிஷ்டம், காரணம் நல்ல வாக்மியா இருக்கிறதுனால அவளுக்கு வசுமானா இருக்காவா, வசுமானா இருக்கிறதுனால வசிஷ்டன் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்றது உபநிஷத். அந்த மாதிரி கண்ணு இருக்கு பாருங்கோ, சக்ஷு இந்திரியம், அதுக்கு பிரதிஷ்டை அப்படின்னு பேர், நிலையா நிக்கிறதுன்னு அர்த்தம். ஏன் அப்ப மாதிரி சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா நாம நடந்து போறோம், நடந்து போகச்ச கண்ணு நல்லா வேலை செஞ்சுதுன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப நமக்கு தெரியும் இங்க பள்ளம் இருக்கு, இங்க குழி இருக்கு, இங்க கல் இருக்கு, இங்க மேடா இருக்கு, இங்க சமமா இருக்கு, எல்லாம் பாக்குறோம். பார்த்து அத மாதிரி நம்ம நடந்து, அது மேல ஒழுங்கா ஜாக்கிரதையா நடந்து போனாக்கா கீழே விழாம நினைச்சு நின்று ஒழுங்கா போகலாம், எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது உடம்புக்கு. அதே ஒழுங்கா பார்க்காம நடந்தெல்லாம் போனோம்னாக்க அந்த சமயத்துல கீழே விழுந்துருவான், கை காலில் அடிபடும், அதெல்லாம் பிரதிஷ்டை இருக்காது, நிலைச்சு நிலையா நிக்க முடியாது. அதனால கண் இருந்தாதான் இதை கண்டு ஒழுங்கா ஜாக்கிரதையா பார்த்து நடக்க முடியும். அதனால சக்ஷஸ் கண்ணுக்கு பிரதிஷ்டை அப்படின்னு பேர். அது மாதிரி காது இருக்கு பாருங்க, அதுக்கு சம்பத் அப்படின்னு பேர், ஐஸ்வர்யம் செல்வம் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு ஞானமாகிற செல்வமானது காதால தானே வருது. செல்வத்துள் செல்வம் சிறி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்றது. அதனால காதால கேட்க கேட்கதான் நமக்கு ஞானமே நல்லா பிரவர்த்திச்சுக்கும். அதனால சிறி செல்வம் இது உபனிஷத் கூட முதல்ல ஸ்ரோதவியகான்னு சொல்லிட்டு, முதல்ல கேட்கணும், அதுக்கப்புறம்தான் மந்தவியகா, அதுக்கப்புறம் நிதித்தியாசிதவியா, அதனால திரஷ்டவியம், முதல்ல கேட்கணும் ஆச்சாரியர்கிட்டேந்து காதால ஞானத்தை வாங்கிக்கணும். அதனால அதுக்கு சிறி செல்வம்னு பேர். இப்படி காதால கேட்கறது இந்த ஞானம் வரத்துக்கு தான். அதனால காதுக்கு வந்து சம்பத்து அப்படின்னு பேர், ஐஸ்வர்யம்னு பேர், செய்தி செல்வம்னு பேர். மனசுக்கு ஆயத்தனம் அப்படின்னு பேர்.
ஒருத்தன் சந்தனம் பூசிக்கிறான், புஷ்பம் வச்சுக்கிறான், இப்பதான் புருஷன் எல்லாம் வச்சுக்க மாட்டேன்றான், ஏதோ கல்யாணத்தில் வச்சுக்கிறா, கார்த்திகை வச்சுக்கிறான். பொதுவாக புஷ்பம்ன்றது எப்பொழுதுமே வச்சுக்கணும். காஞ்சிபுரத்தில் பெருமாள் சேச்சுவாளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆராதனம் பண்ணுறவாள்லாம் அந்த பெருமாளுக்கு சுவாதின புஷ்பம் அவளுக்கு கொடுப்பா, அதை தள்ள சுத்தின்ட்டு ஆராதனம் பண்ணுவாள். சீமாப்பட்டு அப்படி இருப்பார், கமகமகமகன்னு சந்தனமும் அதுவும் புஷ்பமும் எல்லாம் வச்சுருந்தா இது பண்ணுவா, அந்த புஷ்பத்தை தள்ள சுத்தின்ட்டு எல்லாம் பண்ணுறது. இது வந்து மனசுக்கு அதுக்கு பேர் ஆயத்தனம்னு பேர். ஏன் மனசுக்கு ஆயத்தனம்னாக்கா எல்லாம் மனசு தான் அனுபவிக்கிறது, மனசனால தானே அனுபவிக்க முடியும். கண்ணு பார்க்கறது, அப்ப மனசு கண்ணோட சேர்ந்து பார்க்கணும். நான் மனசு எங்கேயோ கவனத்துல இருக்கு, நான் எங்கேயோ பார்க்கறேன், அப்போ நான் எங்கேயோ பார்த்தா கூட சரி, அங்க என் மனசு போகல, வேற எங்கேயோ புத்தி போயிருந்தேன்னாக்கா, மனசு போயிருந்தேன்னாக்கா என் கண்ணு அதை கிரகிக்காது. அதனால என்ன பண்ணணும், மனசு இந்திரியங்களோட சேரணும். அத மாதிரி சேர்ந்ததுன்னா தான் நமக்கு எல்லாம் தெரியுது. அதனால இது ஆயத்தனம், இருப்பிடமா இருக்கு, போகங்களுக்கெல்லாம் ஆயத்தனமாக இருக்கு மனசு. இத மாதிரி வரிசையா சொல்லிடுச்சு, இது இந்திரியங்கள்லாம் உபநிடம் சொல்லிடுச்சு. அப்படி இருக்கச்சு இவங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு, இந்த இந்திரியங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு. இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், யாரு நமக்குள்ள முதலாதவன், முதலாமவன் யார், முதல்ல நிக்கிறவன் யார், யாரு நமக்குள்ள ரொம்ப சிறந்தவன் சிரேஷ்டமானவன் யார், யாரு ஜேஷ்டன் யாரு சிரேஷ்டன் அப்படின்னு அத்தனை இந்திரியங்களுக்குள்ளும் சண்டை வந்துடுச்சு, வாதம் வந்துடுச்சு. அப்போ நான் தான் சிரேயஸ், நான் தான் சிரேஷ்டன், நான் தான் ஜேஷ்டன் அப்படின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிறது. சரி, நாம எதுக்கு அடிச்சுக்கணும், நம்மளை சிருஷ்டிச்சவர் யாருன்னாக்க பிரஜாபதியான பிரம்மா தானே, அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட இதுங்க அத்தனையும் போய் கேட்கறது. உடனே பிரம்மா சொல்ற, இதுல என்ன இருக்கு, உங்க நீங்க இருக்கீங்களோ இல்லையோ இந்திரியங்கள் பிராணன் எல்லாம் இருக்கோ இல்லையோ உடம்பு எல்லாம், இதுல யாரு கிளம்பிட்டாக்கா, இந்த உடம்புல இருந்து கிளம்பிட்டாக்கா இந்த உடம்பு ரொம்ப ஹேயமா தெரியறதோ மோசமா தெரியறதோ நீச்சமா போடும், இந்த உடம்ப கிட்டே வரத்துக்கு பிடிக்காது, அத மாதிரி ஆயிடுமோ, அவன்தான் உங்களுக்குள்ள சிறந்தவன் அப்படின்னு பிரம்மா சொல்லிடுறார். அதை கேட்ட உடனே சரின்னு வருது. முதல்ல என்ன பண்றது, வாகிந்திரியம் அது நான் ஒரு வருஷம் நான் கிளம்பி போறேன் அப்படின்னு கிளம்பி போறது. கிளம்பி போறதுன்னா என்ன அர்த்தம், அது வேலை செய்யாம இருந்தது, ஒண்ணுமே பேசல. ஒரு வருஷம் கழிச்சு அது திரும்பி வந்தது, வந்து பார்த்தாக்கா இந்த உடம்பு இந்திரியங்கள் எல்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது கேட்கறது என்ன ஆச்சரியம், நான் இல்லவே இல்லை, நீங்கெல்லாம் எப்படி இருந்தீங்கோ அப்படின்னு கேட்கறது. அதற்கு மீதி எல்லாம் சொல்றது, ஒரு பேச முடியாத ஓமை இருந்தாக்கா அவன் வந்து கண்ணால பாக்குறான் காதால கேட்கறான், பேச முடிதான் முடியல, மற்றபடி அவன் காரியங்களை அவன் பார்த்துதானே இருக்கான். அது மாதிரிதான் நாங்க இருந்தோம். அதே மாதிரி கண்ணு, கண்ணு போயிட்டு வருது கேட்கறது, ஒரு குருடன் அவன் எப்படி இருப்பான், அது மாதிரி. அது மாதிரி காது போயிடுறது, ஒரு வருஷம் கழிச்சு வருது அது கேட்கறது எப்படின்னுட்டு, ஒரு செவிடன் கிளம்பினா எப்படி இருப்பான். சரி, மனசும் கிளம்பி போயிடுத்து, ஒரு வருஷம் வேலை செய்யல, வந்து கேட்கறது குழந்தைகள்லாம் இருக்கே அதுக்கெல்லாம் பக்குவமே கிடையாது மனசு, ஆனா கூட அது காரியம் அதுக்கெல்லாம் பார்த்துன்னு தானே இருக்கு, அதுங்களுக்கு அர்த்தம் தெரியாம என்னென்னவோ பேசுறது, என்னென்னவோ பிடிவாதம் பிடிக்கிறது, ஏதோ நடந்துட்டு இருக்கு, ஆனா அந்த குழந்தைகள்லாம் கூட சுருக்ஷமா இருக்கு, அந்த மாதிரிதான் நாங்கோ இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அந்த சமயத்துல சரின்னுட்டு இந்த முக்கிய பிராணன் இருக்கும் பாருங்கோ, நம்ம சுவாசிக்கிறோமே அது என்ன பண்றது, நான் கிளம்புறேன் கிளம்பணும்னு ஆசைப்பட்டது அவ்வளவுதான், அது கிளம்பல, கிளம்பணும்னு ஆசைப்படுறது அது, நான் இப்ப கிளம்பி நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு வரத்துக்குள்ள எப்படி நடக்கிறது பார்க்கலாம், கிளம்பணும் நினைக்கச்சேவே அங்க உதாரணம் ஒரு குதிரை, அந்த குதிரை வந்து நல்ல குதிரை, ரொம்ப அழகான குதிரை, ரொம்ப சாமர்த்தியமான குதிரை, அந்த குதிரை வேணும் ஒருத்தன் ஏறி உட்காண்டான், கிளம்பு அப்படின்னு ஒரு அடி சாட்டையால ஒரு அடி அடிச்சான், அடிச்ச உடனே அது கயிறு கட்டி விட்டுருக்கா, அத ஒரு கொம்பு கட்டி அதை கட்டி விட்டுருக்கா, எல்லாத்தையும் புலந்தண்ணி எப்படி பறந்து போகுமோ
அந்த மாதிரி இந்த பிராணன் கிளம்பச்ச எல்லா இந்திரியங்களையும் மனசையும் அத்தனையும் இழுத்துட்டு அதுவும் கிளம்ப ஆரம்பிச்சுடுச்சு, எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சுடுச்சு. அத்த பார்த்த உடனே மீதி இந்திரியங்கள்லாம் பகவானே போகாதே போகாதே, நீ தான் எங்களுக்குள்ளாம் ஜேஷ்டனா இருக்க, நீ தான் எங்களுக்குள்ள சிரேஷ்டனா இருக்க அப்படின்னு அவங்க அத்தனையும் சொல்றது. நீ தான் ஜேஷ்டன், நீ தான் சிரேஷ்டன். அதாவது இந்த கர்ப்பத்துல குழந்தை இருக்கு, கர்ப்பத்துல குழந்தை வரச்ச அந்த குழந்தைக்கு எப்ப பிராணன் வர ஆரம்பிக்கிறதோ அதன் பிறகுதான் இந்திரியங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குமா. வயிற்றுக்குள்ள கர்ப்பத்துக்குள்ள குழந்தை இருக்குச்சு, பிராணன் எப்ப வருதோ அதன் பிறகுதான் அவைகளுக்கு மீதி இந்திரியங்களுடைய காரியம் ஆரம்பிக்குமா. அதனால முதல்ல பிராணன் தான் வந்ததுன்றதுனால ஜேஷ்டன், முதல்ல முதலாமவன். பிராணாதீனமாகத்தான் மீதியெல்லாம் செயல்படுறது. அதனால இந்த முக்கிய பிராணன் தான் சிரேஷ்டன். இப்படி ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் இருக்கிறது எது அப்படின்னு சொன்னாக்க முக்கிய பிராணன் தான் இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த முக்கிய பிராணன் அதனுடைய வைபவத்தை பார்த்த உடனே ஒவ்வொரு இந்திரியங்களும் ஆரம்பிக்கிறது. என்ன ஆரம்பிச்சதுன்னாக்க வாக் முதல்ல சொல்லிச்சு, நான் வசிஷ்டனா இருக்கேன். இனிமே நான் வசிஷ்டன் இல்ல, நீயே வசிஷ்டன். என்னுடைய எனக்கு வசிஷ்டத்துவம், அதாவது வசுமானா நான் இருக்கேன். அது காரணம் கூட உன்ன தீனம்தான், பிராணம் இருந்தா தானே பேச முடியறது, பிராணம் இருந்தா பேச முடியாதே. அதே மாதிரி கண்ணு சொல்லிச்சு, நான் பிரதிஷ்டன்னு எனக்கு பேரு, ஆனா உன்ன தீனமா தான் என்னுடைய பிரதிஷ்டையா இருக்கு, அதனால நீயே பிரதிஷ்டிதன். அத மாதிரி காசு சொல்றது, எனக்கு சம்பத்துன்னு பேரு, உன் அதீனமா தான் எனக்கு சம்பத்துன்னு பேர் வந்தது, அதனால நீயே சம்பத்து. மனசு சொல்லித்து நான் ஆயத்தனம், அந்த ஆயத்தனத்துவம் கூட உன் அதீனம். அதனால இந்த பிராணன் இருந்தாத்தான் இந்த உடம்பானது கௌரவமா இருக்கு, உடம்பு பாபிஷ்டமா போகல, ஹேயமா போகல. பிராணன் இந்த உடம்புல இருக்கிற பரியந்தம் தனி மரியாதை இந்த உடம்புக்கு. பிராணன் போயிடுத்துனாக்க எல்லாத்துக்குமே மரியாதை போயிடுறது. சங்கராச்சாரர் சொல்றாரு பகவத்பாதர் வந்து கதபதி வாயோ தேகாபாயே தஸ்மின் பித்யதி பாரியா காயதோ, பாட்டு ஒரு மரத்து கொடுத்து பதிவோவிந்தத்துல, இந்த உடம்புல பிராணன் ஒண்ணு போயிடுத்துன்னு நினைச்சுக்கோங்கோ, அழகான உடம்பா இருந்தது, அந்த கிருஹிணியோ அல்லது பர்த்தாவோ பாரியையோ ரெண்டு பேருமே அந்த டெட் பாடியை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சுடுவா. நேத்தி பர்யந்தம் ஒன்னா சேர்ந்து இருந்தவா, அவ்வளோ அந்யோன்யமா பிரீத்தியா இருந்தவா, ஆனால் வெறும் உடம்ப வச்சு என்ன பண்ணணும், ஆத்திரையா வச்சுக்க முடியும், அவ்வளவு தானே. அதனால அந்த உடம்புக்கு பிராணன் ஒன்னு இருக்கிற பர்யந்தம்தான் மரியாதையை தவிர்த்து, பிராணன்றது ஒண்ணு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அவ்வளவுதான். அது புருஷாலா இருந்தா என்ன, ஸ்திரீகளா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் சரி, அதுக்கு இதுவே போயிடுறது. அதனால அந்த பிராணன் இருந்தாதான் அதுக்கு மரியாதை, உடம்புக்கு, அழகு, கண்ணுக்கு, மூக்குக்கு, காதுக்கு, எல்லாத்துக்குமே அதுதான். அதனால பிராணன் தான் ஜேஷ்டன் சிரேஷ்டன். இது இந்த பிராண வித்யையினுடைய சுரூபம். இத மாதிரி எவனொருவன் இந்த பிராண வித்யையை அனுசந்தானம் பண்றானோ அனுஷ்டிக்கிறானோ அவனும் ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் இருப்பான் அப்படின்னு பலன் சொல்லிட்டு போயிடுச்சு. இது மூணு உபனிஷத்துலயும் சமமா இருக்கு. அதுல கௌஷேதிக உபனிஷத்துல மாத்திரம் ஒரே ஒரு பேதம் இருக்கு. என்ன பேதம் அப்படின்னா, இந்த சண்டை எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு, கிளம்புறது ஒவ்வொன்றும் வேலை செய்யாம இருக்கிறது திரும்பி வர்றது எல்லாம், பிராணன் கிளம்பச்ச மீதி எல்லாமே இதுவா போயிடுற மாதிரி இருக்கு, மீதி எல்லாமே
அதுவும் கிளம்புற மாதிரி ஆயிடுறது, அதெல்லாம் இருக்கு. அந்த சமயத்துல பிராணன் தான் ஜேஷ்டன் சேட்டன் ஒத்துன்றது மீது இந்திரியங்கள்லாம், அது பெரிய தான் ஒன்னா இருக்கு. ஆனால் நான் வசிஷ்டனா இருக்கேன், நீ தான் வசிஷ்டன். நான் பிரதிஷ்டையா இருக்கேன், நீ தான் பிரதிஷ்டை. நான் ஆயத்தனமா இருக்கேன், நீ தான் ஆயத்தனம். நான் செல்வமாக இருக்கிறேன், சம்பத்தா இருக்கேன், நீ தான் சம்பத்து. இந்த மாதிரி சொல்ற வாக்கியங்கள் இருக்கு பாருங்க. அது மட்டும் அங்க இல்ல, கௌஷேடி குபுரத்துல இல்ல, மீதி எல்லாம் அப்படியே இருக்கு. இப்போ பூர்வபக்ஷம் சந்தேகம் இதெல்லாம் இனிமேல் தான் வருது. இதனால இப்போ இது ரெண்டும் வித்யா பேதம் உண்டா, வித்யா ஐக்கியமா அப்படின்னு கேள்வி. பூர்வபக்ஷி வித்யா பேதம் தான் இங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா, அங்க நான் எந்த வசிஷ்டனா இருக்கணும், நீ தான் அது வசிஷ்டன், அது மாதிரிலாம் இருக்கே, அது கௌஷேதிக உபநிடத்துல இல்ல. இல்லாததுனால சுரூப பேதம், ரூப பேதமே இருக்கு. இந்த பிராண வித்தியனுடைய ரூபம் பின்னமா இருக்கு, வேறுபட்டு இருக்கு. ஆகையினால இங்க வித்யா பேதம் தான் சரி அப்படின்னுட்டு ஆக்ஷேபம். சித்தாந்தமும் அது தப்பு. இப்போ இங்க வந்து சொல்லல, அவ்வளவுதான். வசிஷ்டன், வசுமான், அத மாதிரி சம்பத்து, பிரதிஷ்ட, ஆயத்தனம், இத சொல்லல. இன்னொன்னு, இங்க இல்லாதத அங்க எடுத்துக்கணும், அங்க இல்லாதத இங்க இருந்து எடுத்துக்கணும், இங்க இல்லாதத அங்க இருந்து எடுத்துக்கணும், அதான சொல்லிட்டு இருக்கும் கூட அப்ப சொன்ன. அப்படி இருக்குச்சே, இது வேண்டவே வேணாம்னு எப்படி சொல்ல முடியும்? வித்யா பேதம் ஏன் சொல்லணும்? விரோதமான குணங்கள் இருந்ததுன்னாக்க வித்யா பேதம் தான். போன அதிகரணத்துல பார்த்தோம், போன அதிகரணத்துல பிரணவம் ஒரு அவயவம் உத்கீதத்துக்கு, அதை உபாசிக்கணும் அப்படின்னு சொன்னோம். இன்னொரு இடத்துல முழுக்க முழுக்க உத்கீதத்தையே உபாசிக்கணும், அதுலயும் உத்காத்தாவை பார்க்கணும். இப்படி அங்க பேதம் இருந்தது. சுரூப பேதம் துறவே வித்யா பேதம் அப்படின்னு சொன்னோம். அதே இங்க வித்யைக்கு தானே இருக்கு. இங்க ரூப பேதம் இல்ல, சொல்லல, அவ்வளவுதான். சிலது சொல்லப்படல, சிலது சொல்லப்படலைன்றதுனால ஆத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்குறேன், அவசியம் வந்துடும் அப்படின்னு கூட்டு போனாக்கா ஒத்தரதான் கூட்டதா அர்த்தமா? கிரக சுவாமி யாரோ அந்த கிரக யஜமானி கிட்ட பத்திரிகை சமர்ப்பிக்கிறோம், சமர்ப்பிச்சுட்டு அவசியம் வந்துடும்னு சொன்னாக்கா கிரகத்துல இருக்கிற அத்தனை பேரும் வந்துருங்கோன்னு தான் அர்த்தம். அதுக்கு உனக்கு வண்டிதான் கொடுத்தேன், நீ வண்டிதான் வரணும் அப்படின்றது கிடையாது, எல்லாரும் வரணும் அப்படின்னு தான் பத்திரிகை கொடுக்கறது. அத மாதிரி இங்கேயும் ஒரு வித்தியில சிலது சொல்லப்படல, அவ்வளவுதான். விருத்தமானது எதுவுமே இல்லையே. ஆகையினால இதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரமே. ஆக வித்யா பேதம்ன்றது எப்போ வரும் அப்படின்னா, ரூப பேதம் சொல்லலாம், பிரகரண பேதம் சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தா சொல்லு. அத மாதிரி இங்க இல்ல, இங்க சொன்னதெல்லாம் ரூப பேதம் கிடையாது, வித்யா பேதம் இதுவும் கிடையாது, பிரகரண பேதமும் கிடையாது, எல்லாமே சரியா அமைஞ்சிருக்கு. ஆகையினால இங்க வித்யா பேதம் கிடையாது அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்போ தீப ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம். சர்வ பேதா அந்யத்ர இமே அப்படின்னு சூத்திரம். இங்க விஷய வாக்கியம், யோகவை ஜேஷ்டம் ச ஸ்ரேஷ்டம் ச வேத ஜேஷ்டஸ்ய ஹவை ஸ்ரேஷ்டஸ்ய பவதி பிராணோ வாவ ஜேஷ்டஸ்ய ஸ்ரேஷ்டஸ்ய அப்படின்னு வாக்கியம். யோகவை எவனொருவன் ஜேஷ்டம் ச ஸ்ரேஷ்டம் ச வேத, முதலில் பிறந்தவன், முதலில் உண்டானவன், ஜேஷ்டனா இருக்கிறவன், முதலா இருக்கிறவன், சிரேஷ்டம் ச உயர்ந்தவன், சிறந்தவன், அறிந்து கொள்கிறானோ அவன் ஜேஷ்டஸ்ஸஹவி ஸ்ரேஷ்டஸ்ஸ பவதி, அவன் ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் இருப்பான். இங்கு யார் ஜேஷ்டன் சிரேஷ்டன் அப்படின்னு, பிராணோவாவ ஜேஷ்டஸ்ஸ ஸ்ரேஷ்டஸ்ஸ வாவ அப்படின்னாக்கா ஏவகாரம், உறுதிப்பட சொல்றது, பிராணம் தான் ஜேஷ்டன் சிரேஷ்டன், அவனையே சிரேஷ்டனாகவும்
ஜேஷ்டனாகவும் இருக்கிறான். பிராணனே ஜேஷ்டமா சிரேஷ்டமா இருக்குது. அதனால அந்த பிராணன கணக்கை யாரு அறிந்து உபாசிக்கிறார்களோ அவாளும் ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் மாறிடுவா. இது இந்த வாக்கியத்தினுடைய தாத்பரியம். இது சந்தோகானாம் வாஜினாம் கௌஷீதகினாம்ச்ச பிராண வித்யா ஆம்நாத்தா. பாஷ்யகார ஸ்ரீசூக்தி பாருங்கோ, என்ன கம்பீரமான ஸ்ரீசூக்தி. அந்த ஸ்ரீசூக்தியை சேவிக்க சேவே ஆனந்தம் உண்டாகணும். இது எம்பெருமானாருடைய இதுவே அதுதான். சந்தோகானாம் சாந்தோக்கிய சாந்தோக்கியம் ஓதுறவா, வாஜினாம் பிரகதாரணத்தை ஓதுறவா, கௌஷீதிக்கினாம் கௌஷீதிக்கு பிரகடனத்தை ஓதுகிறவர், அத்தியனம் பண்றவா. இவாளுக்கெல்லாம் பிராண வித்யா ஆம்நாத்தா, பிராண வித்யானது ஓதப்பட்டுள்ளது. தத்ர சாந்தோக்கியே வாசசனையை கேச்சு, பிரதாரண்யத்திலையும் சாந்தோக்கிய உபநிடத்திலையும் சர்வசிய ஐக்கியரூப்பியாத், பிராண வித்யாயாக ஐக்கியமே. இந்த ரெண்டு வித்தியையும் எல்லா விதத்திலையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆரம்பத்துல இந்த முடிவு பரியந்தம் ஒன்னு ரெண்டு பதங்கள் மாறி இருக்கலாம். மற்றபடி இந்த கதையோ அல்லது இதனுடைய குணங்களோ, ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் இவைகள் அனைத்துமே ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனால இந்த பிராண வித்தியானது சாந்தோக்கியத்திலையும் பிரகதாரண்யத்திலையும் படிக்கப்பட்ட பிராண வித்தியானது ஒண்ணுதான், வித்யைக்கியந்தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் கௌஷீதிக்கு பிராண வித்யாயாக சசிய அஸ்ய பேதோஸ்தி உதநாஸ்தியது சந்தேகம். கௌஷீதிகி உபநிடத்தில் சொல்லப்பட்ட பிராண வித்யை, அந்த மாதிரி சாந்தோக்கியத்திலையும் பிரகதாரண்யத்தில் சொல்லப்பட்ட பிராண வித்யை, இது ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கா அல்லது ஐக்கியமா அப்படின்னு சந்தேகம். இது ரெண்டுத்துக்குள்ள வித்யக்கியமா வித்யா பேதமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. ஏன்னா கொஞ்சம் அந்த இது சொன்ன பாருங்க, நீ வசிஷ்டனா, நீ நான் வசிஷ்டன், நீ தான் வசிஷ்டன், நான் சம்பத்து, நீ தான் சம்பத்து, இத மாதிரி அந்த வாக்கியம் இல்லை. அது ஒண்டிதான் அஸ்தி பேத இது பூர்வபக்ஷ, இங்க பேதம் தான் இருக்கு அப்படியே வித்யாபேதம் தான் இருக்குன்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். ஏன்னா எதபி சர்வத்திர ஜெயிஷ்டிய சிரேஷ்டிய குணக்காக பிராணாக ஏக ஏவ உபாசியா, இங்க பிராணன் உபாசியன், அந்த பிராணனுக்கு என்ன குணம் அப்படின்னா ஜெயிஷ்டியம் சிரேஷ்டியம், ஜேஷ்டனா இருக்கிறது, அத மாதிரி சிறப்பாக இருக்கிறது, ரொம்ப உசந்து இருக்கிறது. இந்த ரெண்டு குணம் தான் அங்க உபாசியம். அந்த குணத்தோட சேர்ந்த பிராணம் தான் இங்க உபாசியம். ததாபி சந்தோகானாம் வாஜசனேயினாம் ச ஜெயிஷ்டிய சிரேஷ்டிய குணகசிய பிராணசிய வாகாதிகத விசிஷ்டத்வாதி குண சம்பந்தித்தோபி சப்தாதீவ பிரதீயதே. வாகு வந்து சொல்றது, எங்கிட்ட என்ன இது வசிஷ்டத்துவம் இருக்கோ அது உனக்கு. ஸ்ரோத்திரம் காது சொல்றது, எங்கிட்ட என்ன சம்பத்து இருக்கோ அது உனக்கு தான், எங்கிட்ட இருக்கிற ஆயத்தனம் இதுவோ உனக்கு தான் மனசு சொல்லித்து, எங்கிட்ட இருக்கிற பிரதிஷ்டோ உனக்கு தான் அப்படின்னுட்டு கண்ணு சொல்லித்து. இந்த மாதிரி சந்தோகானாம் வாசசனையினாஞ்ச ஜெயிஷ்டிய சிரேஷ்டிய குணகசிய பிராணத்திய வாகாதிகத வசிஷ்டத்வாதி, வாக்கு சக்ஷுசு அத மாதிரி ஸ்ரோத்திரம் மனசு இவைகள் கிட்ட இருக்கக்கூடிய வசிஷ்டத்வாதி குண சம்பந்தித்வம் அப்பி, வசிஷ்டத்துவம் முதலான குணங்களுடைய சம்பந்தித்வம். இந்த வசிஷ்டத்துவம் எல்லாம் இங்க சொல்லப்படலை கௌஷேதிகித. ஆனா பிரகதாரண்யத்திலையும் சாந்தோக்கியத்திலையும் சப்தாதேவ பிரதீயதே, ஸ்பஷ்டமா அந்த வாக்கியமே சொல்லிட்டு போயிடுத்தங்க. கௌஷீதிக்கு நாம் தூ ந ததா, கௌஷீதி உபநிஷத்துல அது மாதிரி சொல்லவே இல்லை. அதனால ரூபமே இங்க இல்லையே, வசிஷ்டத்வாதிகள்லாம் பிராணனுக்கு உண்டு அப்படின்னுட்டு சாந்தோக்கிய உபநிடத்தும் பிரகதாரண்ய உபநிடத்தும் ஸ்பஷ்டமா சொல்லிடுத்து. ஆனால் கௌஷீதி உபநிடத்துல அது சொல்லல. ஆகையினால ரூப பேதாத்து வித்யா பேத, ரூபபேதம் இருக்கு, அதனால வித்யாபேதம் தான் இங்க சொல்லணும். ஜெயிஷ்டியம் சிரேஷ்டியம் அது ஒன்னாதான் இருக்கு, ஆனா வசிஷ்டத்வாதிகள் கௌஷீதிகளை சொல்லப்படல,
ஆகையினால இங்க வித்யாபேதம் தான், ரூப பேதம் இருக்கிறதுனால வித்யாபேதம் தான். வித்ய ஐக்கியம் இல்ல, சாந்தோக்கியத்துக்கும் பிரகதாரண்யத்துக்கும் வித்ய ஐக்கியம் இருக்கட்டும். பிராண வித்யை கௌஷேதிகள் சொல்லப்பட்ட பிராண வித்யக்கு ஐக்கியம் வேண்டாம், அது இல்லை அப்படின்னு ஆக்ஷேபம். சமாதானம் சாதிக்கிற அத்தாந்த எத்யபி கௌஷேதிகி பிராண வித்யாயாம் வாகாதிகத வசிஷ்டத்வாதி சம்பந்தித்வம் அப்படி பிராணஸ்ய சப்தாத்து நாபிகிதம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. கௌஷேதிகி உபநிஷத்துல பிராண வித்ய இருக்கு, அங்க ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் அது இருக்குது. ஆனால் வாக்குல இருக்கக்கூடிய வசிஷ்டத்துவமும் ஸ்ரோத்திரத்துல இருக்கக்கூடிய சம்பத்வமும் அது மாதிரி கண்ணுல இருக்கக்கூடிய பிரதிஷ்டாத்வம்லாம் அங்க இல்லைதான். அது சப்தம் ஸ்பஷ்டமா சொல்லல, வேத வாக்கியமே நேர சொல்லல. அத சொல்ற கௌஷேதிகி பிராண வித்யாயாம் வாகாதிகத்தை வாக் முதலீட்டில் இருக்கக்கூடிய வசிஷ்டத்வாதி சம்பந்தித்வம் அப்படி வசிஷ்டத்துவம் முதலான முதலோட சம்பந்தம்ன்றது பிராணஸ்ய சப்தாத்து என்ன அபிஹிதம். பிராணஸ்ய பிராணனுக்கு சப்தாத்து வேத வாக்கியத்தினால அபிஹிதம் சொல்லப்படல, அதனால வேத வாக்கியத்தினால அறிந்து கொள்ளப்படவில்லை. அறிந்து கொள்ளப்படாவிட்டாலும் ததாபி ஆனாலும் கூட தத்ராபி அங்க கூட பிராணஸ்ய பிராணனுக்கு ஜெயிஷ்ட சிரேஷ்ட உபபாதனம் வாகாதீனாம் ஸ்திதேகே தத்தத் காரியசிய பிராணாதீனத்வேன. அங்க கூட ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் சொல்லணுமா வேண்டாமா? பிராணன் ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் இருக்கு, அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாக்க வாகாதீனாம் ஸ்திதேகே வாக்கு இருக்கு. நமக்கு இப்போ வாக்கு இருக்குன்னா அதுக்கு மூல காரணம் நமக்கு பிராணன் இருக்கிறதுனாலதான், நமக்கு பிராணன் இருக்கிறதுனாலதான் வாக்கு இருக்கு, நமக்கு பிராணன் இருக்கிறதுனாலதான் கண்ணு வேலை செய்யறது. ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு உடம்புடைய அவயவங்களும் எல்லாமே பிராணாதீனமான ஸ்திதியை உடையது, பிராணாதீனமான பிரவிற்த்தி செயலை உடையது. பிராணன் இல்லைன்னாக்க எதுவுமே வராது. பிராணன் இருக்கவே தான் இவைகள்லாம் வருது, இல்லைன்னாக்கா வராது. அதனால தத்ராதி பிராணசிய ஜெயிஷ்ய சிரேஷ்ய உபபாதனம், பிராணன் ஜேஷ்டனா இருக்கு சிரேஷ்டனா இருக்குன்னு அதை விளக்கணும் இல்லையோ, உபபாதனம் பண்ணணும். அது அது எப்படின்னாக்கா வாகாதீனாம் ஸ்திதேகே வாக்கு முதலானவற்றினுடைய இருப்பு, இருப்பு சத்தா அது இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குதே அது என்ன? தத்தத் காரியசிச்ச அந்தந்த இந்திரியங்கள் உடம்பு இவைகளுடைய காரியம், இவைகளுடைய காரியம் இருக்கு பாருங்க, அது கூட பிராணாதீனத்வேன பிராணனுக்கு அதீனமா இருக்கிறதுனாலதான் இத்தியேதத அவிசிஷ்டம் இது. இது மூணு உபநிஷத்துலையும் அவிசிஷ்டம், சாதாரணம் ஒரே மாதிரிதான் இருக்குது, ஒரே மாதிரிதான் இருக்காது தவிர்த்து வேற மாதிரி கிடையாது, இதுல வேற மாதிரி அதுல வேற மாதிரி கிடையாது. அப்போ அதனால வாக்கினுடைய ஸ்திதியோ வாக்கினுடைய செயலோ பிராணாதீனம்னாக்கா என்ன அர்த்தம்? பிராணனுக்கு வசிஷ்டத்துவம் இருக்கே வாக்குக்கு அது கூட பிராணாதீனம்னு அர்த்தம். அப்ப பிராணன் தான் வசிஷ்டன், பிராணன் தான் பிரதிஷ்டிதன், பிராணன் தான் ஆயத்தனம், பிராணன் தான் சம்பத்து, அது இல்லைன்னு இதெல்லாம் வரவே வராது. அதனால வாகாதிகத வசிஷ்டத்வாதேரபி பிராணஹேதுகத்துவ அனுசந்தானேன வினா, வாக்குகள்னா இந்த மாதிரி இது இருக்கு வசிஷ்டத்துவம் இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையோ, அது கூட பிராணம் தான் ஹேத்து, அதை அனுசந்தானம் பண்ணணும். அது அனுசந்தானம் பண்ணாட்டா அது வரவே வராது, பிராணாதீனமா தான் அது இருக்கு. நமக்கு தெரியறது நமக்கு, நாம் ஆனா அனுசந்தானம் பண்றதில்லை, எல்லாம் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், நடக்கவே முடியல. கொஞ்ச நேரம் முன்னாடி எங்க யூனிவர்சிட்டி போனேன், மாடி ஏறிவிட்டேன், மாடி ஏறினேன்னு என்னால சுவாசிக்கவே முடியல. ஏன் ரூமுக்கு போனோம், நான் கையெழுத்தெல்லாம் போனோம் சிலதெல்லாம், அதுக்கோசரம் போனேன். மாடி ஏறிட்டால் சுவாசிக்க முடியல, சுவாசிக்க முடியாததுனால மாரடிக்க ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் எப்படியோ இங்க என்ன ஆக்சிடென்ட் வந்து விட்டுட்டான், என் கீழே இருக்கிறவன் வந்துட்டேன்.
ஒண்ணுமே பிடிக்க முடியல, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புஸ்தகம் பார்க்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சுவாசம் சரியாச்சு. இப்ப அந்த பிராணன் சரியில்லைன்னாக்கா என்னால என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு 20-25 நிமிஷமா சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இப்ப இவ்வளவு தூரம் சொல்றதுனால எனக்கு சொல்றதனுடைய கஷ்டம் பின்னாடி தெரியலாம், இப்ப எனக்கு ஒண்ணும் கஷ்டம் தெரியல. ஏன்னா பிரம்ம வித்திய அதுல வந்து மனசு போயிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு தெரியல. ஆனா அது அது கூட என்ன பிராணாதீனமா தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பேசுறது பிராணாதீனம், அது நமக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் உண்மை அதுதான். பிராணாதீனமாகத்தான் நமக்கு இந்த வாக்கு இருக்கு, அதனுடைய செயல் இருக்கு. கண்ணு பார்க்கறது புஸ்தகத்தை, புஸ்தகத்தை பார்த்துட்டு படிக்கிறது வாக்கு, இதுக்கும் மூல காரணம் பிராணன் தான். அந்த பிராண சுவாசம் சரியில்லைன்னு நம்மளால பார்க்க முடியாதே. அதனால பிராணஹேதுகத்துவ அனுசந்தானேனவினா, பிராணம் தான் இதுக்கெல்லாம் ஹேதுவா இருக்கு அப்படின்னு அனுசந்தானம் பண்ணாம பிராணனுக்கு ஜெயிஷ்டியமும் வராது சிரேஷ்டியமும் வராது. அது சொல்ற பிராணஸ்திய ஜெயிஷ்டிய சிரேஷ்டிய அனுசந்தானம் அனுபபண்ணம். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், உபநிடத்துல சொல்லப்பட்டிருக்கோ சொல்லப்படலையோ, மீதி ரெண்டு உபநிடத்துல சொல்லப்பட்டிருக்கு பிராணாதீனமான ஸ்திதிதான் வசிஷ்டத்வாதிகள்லாம் அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லப்படல, ஆனாலும் சொல்லாட்டா கூட இந்த பிராணனுடைய ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் எப்படின்னாக்க பிராணாதீனமா அவைகளுக்கு எல்லாம் இருக்கிறதுனாலதான். அந்த வசிஷ்டத்வாதிகள்லாம் கூட பிராணாதீனமா தான் இருக்கு, இல்லைன்னா இது சம்பவிக்காது, பொருந்தவே பொருந்தாது. அனுபபண்ணமிதி கௌஷேதிகி பிராண வித்யாயாமபி, கௌஷேதிகி வித்தியில பிராண வித்தியில கூட வாகாதிகத வசிஷ்டத்வாதி சம்பந்தேன, அதனால வாக்குகள்லாம் வசிஷ்டத்துவம் இருக்கு பிரதிஷ்டத்துவம் இருக்குலாம் படிச்சோமில்லையோ, அவைகள்லாம் அந்த பிராண அந்த பிராண இந்த பிராண வித்தியிலே இருக்கு பிராணனுக்கு. அதனால பிராணா உபாசியா, பிராணனானவன் எப்படி உபாசிக்கப்படணும்? ஜெயிஷ்டிய குணகன் சிரேஷ்டிய குணகன் வசிஷ்டத்வாதி சம்பந்தம் உடையவன் பிராணன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுசந்தானம் பண்ணணும். உபாசியதி ரூப அபேதா, ரூபம் பேதமே இல்ல, பேதம் இல்ல, அதனால வித்யைக்கியம், ஒரே வித்யை தான் இங்க, வித்யாபேதம் இல்லை அப்படின்னு இந்த அதிகரணத்தை தலைவிட்டுட்டார். இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறார் சுவாமி எம்பெருமானார். சூத்திரார்த்தஸ்து சர்வ அபேதாத்து அந்யத்ர இமே, அந்யத்ர அந்யத்ரன்னாக்க இன்னொரு இடத்துலன்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல என்னாக்க சாந்தோக்கியத்திலையும் பிரகதாரண்யத்திலையும் ஒரே மாதிரி இருக்கு பிராண வித்யை. அதனால அங்க வித்யைக்கும் பூர்வபக்ஷையும் ஒத்துக்கிறோம் சித்தாந்தியும் ஒத்துக்கிறோம். ஆனால் கௌஷேதிகில மாத்திரம்தான் சில விஷயங்கள் இல்லை, இல்லை அவ்வளவுதான், மற்றபடி விரோதமா எதுவும் சொல்லல, இல்லை அவ்வளவுதான். அதனால அந்நத்திர கௌஷேதிகி பிராண வித்யாயாமபி, கௌஷேதிக உபநிடத்துல படிக்கப்பட்ட பிராண வித்யில கூட இமே இமேன்ன இவைகள், இவைகள் வசிஷ்டத்வாதியா, வசிஷ்டத்துவம் பிரதிஷ்டாத்வம் ஆயத்தனத்துவம் சம்பத்வம் முதலான குணங்கள்லாம் கூட சந்தியேவ, தேவகாரம் போடுற இருக்குதான். சர்வம் வாக்கியம் சாவதாரணம் சொல்லுவாங்க சாஸ்திரக்காரர், எந்த வாக்கியம் சொன்னாலும் உறுதிப்படத்தான் சொல்றதுன்னு அர்த்தம். அதனால இங்க சர்வாபேதா தன்யத்திரமே ஏவகாரம் இல்லாட்டா கூட இங்க ஏவகாரம் இருக்கிறதா தான் வச்சுக்கணும். அதனால இந்த வசிஷ்டத்வாதிகள்லாம் கௌஷேதிக பிராண வித்தியிலேயே இருக்கு, கௌஷேதிக பிராண வித்தியில இருக்கதான் இருக்குது. குதக ஏன்னா சர்வ அபேதாத்து, எல்லாமே அபேதம், பேதமல்ல அபேதாத்து. ஏன்னா பிராண ஜேஷ்டிய சிரேஷ்டிய உபபாதன பிரகாரஸ்ய சர்வசிய தத்ராபி அபேதாத், பிராணன் ஜேஷ்டனா இருக்கு சிரேஷ்டனா இருக்குன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்கோ, அதை விளக்குறதுன்றது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரின்றது கிடையாது, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கும், பேதமே கிடையாது அந்த விஷயத்துல.
ஏன்னா பிராணாதீன சுத்தகத்தம் பிராணாதீனமாத்தான் இவைகள்லாம் இருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியுது. சர்வசிய தத்ராபே அபேதார், அது என்னதுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வாகாதீனாம் ஸ்திதேகே, வாக்கு முதலானவைகள்லாம் இருக்குன்னு அதுக்கு காரணம் பிராணம்தான். பிராணம் இல்லைன்னா அவைகள்லாம் இருக்க முடியாது. காரியஸ்தித்த அந்த வாகாதிகளுடைய காரியம் இருக்கே, வாக்கு பேசுறது கண்ணு பார்க்கறது இவைகள்லாம் இந்த காரியங்கள்லாம் கூட பிராண ஹேதுத்தேன, அவைகளுக்கெல்லாம் பிராணம் தான் ஹேதுவா இருக்கு, பிராணம் இல்லைன்னு நடக்காது. அதனால பிராண பிராண ஹேதுத்வேனகி பிராணஸ்ய ஜெயிஷ்டியம் சிரேஷ்டியம் ச அத்ராய் உபபாதிதம், இந்த மூணு உபநிடத்திலையும் ஒரே மாதிரிதான் விளக்கப்பட்டிருக்கு. அதனால இந்திரியங்கள்லாம் இருக்குன்னா அதுக்கு மூல காரணம் முக்கிய பிராணம் தான். அந்த முக்கிய பிராணம் இல்லைன்னாக்க அவைகளால இருக்கவும் முடியாது, இருக்கவே முடியலன்னா எப்படி செயல்பட முடியும்? அதனால இந்திரியங்களுடைய இருப்போ அவைகளுடைய செயலோ பிராணாதீனம்தான். அதனாலதான் பிராணன் ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் இருக்கு. முழுக்க முழுக்க சயின்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நித்தியபடி நாம அனுபவிக்கிறது, அத எப்படின்னு விளக்கிறது அவ்வளவுதான். அத வாகாதிகத்தை காரிய சாமர்த்திய ரூப வசிஷ்டத்வாதி சம்பந்தித்வம், அதனால வாகு முதலான அனைத்து இந்திரியங்களுடைய காரிய சாமர்த்தியம் செயலுடைய சாமர்த்தியம் தான் வசிஷ்டத்துவன்றதே. என் வாக்கு நன்னா பேசுறது, நன்னா பேசினாக்கா எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாரிச்சு கொடுக்கறது, என் காது நன்னா வேலை செய்யணும். எனக்கு காதே கேட்காத பிள்ளாம், இப்பயும் கேட்காது, இப்ப நான் ஹியரிங் கேடா வச்சுருக்கேன். அந்த காலத்துல சுவாமியிட காலக்ஷேமம் நினைச்ச சுவாமியே கேட்டார், எனக்கு வயசாயெடுத்து என்னால 90 தனம் சுவாமிக்கு என்னால ஒழுங்கா சொல்ல முடியாதே, உறக்க உன் காது கேட்காது போல இருக்கே, எப்படி கிரகிப்பேன்னுட்டு. அவ்விடத்திலேருந்து என்ன காதல விழுறதோ அது கிரகிச்சுக்கிறேன், அந்த அனுகிரகம் ஒண்டியே அப்படி எனக்கு வந்துடும் அப்படின்னு தான் விஜயாபிச்சுட்டோம். வளையப்பேட்டை சுவாமி எழுந்துள்ளிருந்தார், நாவல் பார்க்க வாசுதேவாச்சார் இவாள் எல்லாம் சுவாமி கிட்ட சொல்லி சொன்ன உடனே சுவாமி ஏத்துட்டு விட்டார். அந்த இது அனுகிரகம், அப்படி எனக்கு ஒரு யோகியதையும் இல்லாட்டா கூட ஏதோ பேசுறோம்னா அந்த சுவாமியினுடைய அனுகிரக கடாட்சேஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. அவர் திருவடிகள் தான் உட்காந்துட்டு இருப்படையேன், அதனால எல்லாருமே அப்படிதான் இருப்போம். அந்த அனுகிரகம் தான் இன்னி பரியந்தம் ஏதோ பேச வைக்கிறதை தவிர்த்து அடியனுக்கு சொதாக யோகியதை கிடையாது. எதுக்கு சொல்லுவேன், காது கேட்கணும், காது கேட்கணும், காது கேட்டதுன்னா அந்த ஞானத்தை சம்பாரிச்சுக்க முடியும். அப்போ மிஷின் கிடையாது, ஏன்னா அதை வாங்க கூட சக்தி கிடையாது. இப்ப நன்னா வாங்கி போட்டு இருக்கோம், அதனால கேட்கறது காது அப்ப கேட்கல. ஆனா இன்னைக்கு ஏதோ பேசுறோம்னா அது சுவாமியுடைய அனுகிரகம் தான், அப்ப காதுதான் இல்லையே, அதனால என்ன இது பண்ண முடியும்? அடியனை குறைச்சு சொல்லிக்கல, சுவாமியே வசத்தியா சாச்சிக்கிறேன் அடியன், அவ்வளவுதான். அடி எனக்கு ஒரு குறையும் கிடையாது, நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். அது இந்த ஆனந்தம் கடைசிக்கு வரையே இருந்தா போறோம். அதனால வாகாதிகத காரிய சாமர்த்திய ரூப வசிஷ்டத்வாதி சம்பந்தித்வம், இது பிராணசிய அத்ராபி உத்தமேவ. இங்க கௌஷேதி உபநிஷத்துல கூட இந்த மாதிரி வசிஷ்டத்வாதிகள்லாம் சம்பந்தம் இருக்கிறதுக்கு அப்படின்றது இங்கேயும் சொல்லப்பட்டதுதான். இங்க சொல்லப்படலைன்னு நினைச்சுக்க வேண்டாம், சொல்லப்படலைன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா இது இப்படி சொன்னாதான் சரியா இருக்கும் அது. அதனால இங்க வந்து ஒரே வித்யதான் அப்படின்றது. இது சுவாரஸ்யம் என்னன்னாக்கா, இங்க வந்து ஒரு வாக்கியம் உபநிடத் பாஷ்யக்காரர் சொல்ற, யாருக்கு அதீனமா நாம இருக்கமோ அவாளைட்டே நம்ம கூப்பிடலாம் எல்லாரும். அதனாலதான் பாருங்க பாண்டவ சைன்யம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், பாண்டவாளுக்கு அதீனமாக அந்த சைன்யம் இருக்குது, அதனால பாண்டவ சைன்யம். பாண்டவாள்லாம் தோத்து போயிட்டான்னாக்கா இல்ல பாண்டவாள்லாம் ஜெயிச்சுட்டான்னாக்கா அந்த சைன்யமே ஜெயிச்சுட்டுன்னு அர்த்தம், அவ அதீனமா இருக்கான்னு அர்த்தம். அத மாதிரி இந்த முக்கிய பிராணனுக்கு அதீனமா எல்லாம் இருக்கு இந்திரியங்கள்லாம். இந்திரியங்கள்லாம் முக்கிய பிராணனுக்கு அதீனமா இருக்கிறதுனால முக்கிய பிராணன்கிற சப்தம் இருக்கோ இல்லையோ பிராணன்னு, அந்த பிராண சப்தத்தை இட்டு மீதி இந்திரியங்களை பிராணன்னு சொல்லுவோம். உண்மையிலே அது இந்திரியங்கள் தான் பேரு, அதுகளுக்கு பிராணன் அதுகளுக்கு பேர் கிடையாது. உண்மையிலேயே பிராணன்றது முக்கிய பிராணனுக்கு தான், ஆனால் இந்திரியங்களை பிராணன் சொல்றது.
காரணம் என்ன? முக்கிய பிராணாதீனமா இவைகள்லாம் இருக்கிறதுனால. ஏன்னா இந்த பிராண சப்தத்துக்கு நிறைய அர்த்தம். பெருமாளுக்கு பிராணன்னு பேரு, ஜீவனுக்கும் பிராணன்னு பேரு, அதாவது முக்கிய பிராணனுக்கு பிராணன்னு பேரு, இந்திரியங்களுக்கு பிராணன்னு பேரு. ஆனால் இந்திரியங்களுக்கு சொல்றது மாத்திரம் உபசாரத்தினால, முக்கிய பிராணாதீனமா இவைகள்லாம் இருக்கு, அதனால இந்திரியங்களுக்கு பிராணன்னு பேரு வருது. நவை வாச்சோ ந சக்ஷூம்ஷி ந ஸ்ரோத்ராணி ந மனாம்சி இத்தியாச்சதே பிராணா இத்தியேவா சக்ஷதே அப்படின்னுட்டு உபநிடத் வாக்கியம். ஏன்னா இவைகள்லாம் மனசுன்னு சொல்றதில்ல, வாக்குன்னு சொல்றதில்ல, கண்ணுன்னு சொல்றதில்ல, காதுன்னு சொல்றதில்ல, பிராணன்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுறது. ஏன் அப்படி சொல்றதுன்னாக்கா, பிராணாதீனமா தானே இவைகள்லாம் பிரவர்த்திக்கிறது, பிராணாதீனமா தானே இவைகள்லாம் இருக்கு, அதனால பிராணன்னே சொல்றது. எததீனாயஸ்ய சத்தா தத்ததித்யேவ பண்யதே அப்படின்னு உபநிடத பாஷ்யகாரர் ஒரு ஸ்லோகத்தையே சாதிக்கிறார். எதுக்கு அதீனமாக எது இருக்குதோ அதனுடைய பெயரை கொண்டே இதுக்கு பேர் வந்துடும். பிராணாதீனமா இந்திரியங்கள்லாம் இருக்கிறதுனால அவர்களுக்கு பிராணன்னே பேரு. அதனால இந்த பிராணாதீன சத்தாகத்துவம், பிராணாதீன பிரவர்த்திகத்துவம் அப்படிங்கிறது எல்லா இந்திரியங்களுக்கும் இருக்கு. அதனாலதான் முக்கிய பிராணன்றது ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் இருக்குது. அதனால வாகாதிகளுக்கு வசிஷ்டத்துவாதிகள்லாம் இருக்குன்னா அது கூட இது அதீனமா தான் இருக்கிறதுனால இதுக்குதான் அதெல்லாம். அது எல்லா உபநிடத்திலையும் சமானம்தான். அப்படி சமானமா இருக்கிறதுனால இங்க வித்யைக்கியந்தான் சொல்லப்படுறது அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.